150-க்கும் அதிகமான படங்களை விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. 1984 இவர் 15 படங்கள் ரிலீஸ் ஆனது. இப்படி அடுத்தடுத்து நிறைய படங்களை நடிச்சிட்டு வந்திருந்த விஜயகாந்த் அவர்கள் எந்தெந்த படங்களை மிஸ் பண்ணிருக்காருன்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முரட்டுக்கலை படமானது 1980 ரிலீஸ் ஆனது. இந்த படத்துல ரஜினி நடிச்சாரு. ஆனா இந்த படத்துல ரஜினிக்கு வில்லனா நடிக்க டைரக்டர் விஜயகாந்த் கிட்ட தான் கேட்டிருக்காரு. ஆனா விஜயகாந்த் ரஜினி என்னோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட என்னால வில்லனாலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த படத்துல நடிக்கிறத விட்டுட்டாரு. அடுத்தது புதிய பாதை படம். பார்த்திபன் இந்த படத்தை இயக்குனாரு. இந்த கதையை ரெடி பண்ணிட்டு பார்த்திபன் டைரக்டர் தானு கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஆனா தானு கதையை கேட்டுட்டு, இந்த கதை நல்லா இருக்கு, ஆனா இந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. தானுவும் உடனே விஜயகாந்த் கிட்ட இந்த கதையை காமிச்சு சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் இந்த கதைக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா இந்த படத்தை பார்த்திபன் இயக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற ஒரு டைரக்டர் வச்சு இந்த படத்தை இயக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா பார்த்திபன் இதை கேள்விப்பட்டு, இந்த படத்தை நான் தான் இயக்குவேன் அப்படின்னு அவரு நோ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பாதை படத்துல பார்த்திபனை நடிச்சிட்டாரு. அப்புறமா அந்த படமும் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 இணைந்த கைகள் படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு டைரக்டர் முதல்ல விஜயகாந்த் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் எந்த கேரக்டருக்காக நோ சொன்னார்னு தெரியல. இந்த படத்தை அவர் நடிக்கிறத விரும்பலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வெளியான படம் தான் ஆனந்தம் படம். இந்த படத்தை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. மம்முட்டி கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் தான் மம்முட்டி ரோலில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா படம். டைரக்டர் ஹரி ஃபஸ்ட்டு இந்த படத்தை இயக்கிறதுக்காக ரஜினி கிட்ட தான் போய் சொல்லியிருக்காங்க இந்த கதையை. ஆனால் ரஜினியும் இந்த படத்தில் நடிக்கிறத வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஹரி அவர்கள் விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் அவர்களும் இந்த கதையை நான் நடிக்கலைன்னு சொல்லி மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் தான் நடித்தாங்க. இந்த படமே சூப்பர் டூப்பர் ஹிட்னு தான் நம்ம சொல்லணும். 100 வரைக்கும் இந்த படம் திரையரங்கில் ஓடுனுச்சு. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்களோட எனக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.